கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வைரஸ் காய்ச்சலால் உயிரிழந்த எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கர்ப்பிணி மனைவி, நல்லா தானே போனாங்க, லூஸ் மோஷன்னு தானே என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஏன் என் கணவரை நல்லா பார்த்துக்கல, லீவு கூட தரலையே என கணவரை இழந்த துக்கம் தாங்காமல் கண்ணீர் மல்க இராணுவ அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய சம்பவம் உறவினர்களையும் இராணுவ அதிகாரிகளையும் கண்கலங்க செய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மணலி கிருஷ்ணபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் 34 வயதான ஜெகதீஷ். இவர் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு எல்லை பாதுகாப்பு படையில் பணியில் சேர்ந்து திரிபுராவில் பணியாற்றி வந்தார். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் சந்தியா என்பவருடன் திருமணம் நடைபெற்ற நிலையில் இவர்களுக்கு 4 வயதில் ஆதித்யா என்ற மகனும் இருக்கிறார். தற்போது சந்தியா கர்ப்பிணியாகவும் இருக்கிறார். இந்த நிலையில் ஜெகதீஷ் கடந்த 6 மாதங்களாக டெல்லியில் உள்ள கமாண்டோ படைப்பிரிவில் பயிற்சி பெற்று வந்திருக்கிறார். கடந்த 7 நாட்களுக்கு முன்பு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்ட அவரது உடல் தேசிய கொடி அணிந்து 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க இராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. பின்னர் அவர் மீது அணிவிக்கப்பட்ட தேசிய கொடியை இராணுவ அதிகாரிகள் இராணுவ மரியாதையுடன் அவரது கர்ப்பிணி மனைவி சந்தியாவிடம் ஒப்படைத்தனர். தேசிய கொடியை ஒப்படைக்க வந்த இராணுவ அதிகாரிகளை பார்த்து, நல்லாதானே என் கணவர் போனார், லூஸ் மோஷன் என்று தானே சொன்னார், என்ன ஆச்சு, ஐசியுக்கு போகும் முன் என்கிட்ட பேசினாங்களே, ஏன் நல்லா பார்த்து கொள்ளவில்லை, லீவு கூட தரவில்லையே என கணவரை இழந்த துக்கம் தாங்காமல் கண்ணீர் மல்க இராணுவ வீரர்களிடம் கேள்வி எழுப்பிய சம்பவம் எல்லோரையும் கலங்க வைத்திருக்கிறது. நீங்க ஒழுங்கா பார்க்காத